மதுரை எழுச்சி மாநாடு வெற்றி பெற்றதற்காக ஈரோடு மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் முன்னாள் அமைச்சர் கே வி ராமலிங்கம் தலைமையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை நிர்வாகிகள் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர். அப்போது முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தென்னரசு, ஒன்றிய கழக செயலாளர்கள் பூவேந்திரன், கதிர்வேல், கடைமணி உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். அமமுக கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் முன்னிலையில் மீண்டும் தாய் கழகத்தில் இணைந்தனர். விருதாச்சலம் மாவட்டம் கழக அலுவலகத்தில் கடலூர் கிழக்கு மாவட்ட அமமுக அவைத்தலைவர் பாண்டியன் மற்றும் விருதாச்சலம் வடக்கு ஒன்றிய இணை செயலாளர் ஜோதிலிங்கம் ஆகிய இருவரும் அதிமுக உறுப்பினராக சேர்ந்து கொண்டனர். இந்நிகழ்வில் நகர செயலாளர் சந்திரகுமார், வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன், நகர துணை செயலாளர் மணிவண்ணன், கோவை மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு அருண் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இடைசேவல் கிராமத்தில் கழகக் கொடியை ஏற்றி வைத்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். தொடர்ந்து மக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். இந்த நிகழ்வில் பொதுக்குழு உறுப்பினர் ராமச்சந்திரன், ஊராட்சி ஒன்றிய துணைத் தலைவர் பழனிசாமி, ஆவின் கூட்டுறவு சங்க தலைவர் தாமோதரன், நகரமன்ற உறுப்பினர் கவியரசன், நாலாட்டின் புதூர் கிளை செயலாளர் தாஸ், இடைச்சேவல் கிளை செயலாளர் சண்முகையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே இலங்கை கடற்கொள்ளையர்களால் தாக்கப்பட்டு காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் மீனவர்களை முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். வெள்ளப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்த மூன்று மீனவர்கள் கோடியக்கரை தென்கிழக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த கடற்கொள்ளையர்கள் மூன்று பேரையும் தாக்கிவிட்டு பொருட்களை திருடிச் சென்றனர். படுகாயமடைந்த மீனவர்கள் சிகிச்சைக்காக வேதாரண்யம் தலைமை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மீனவர்களை முன்னாள் அமைச்சர் ஓ எஸ் மணியன் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் மூன்று பேருக்கும் நிவாரண நிதியாக தலா 5,000 ரூபாய் வழங்கினார். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே தீ விபத்தில் வீடுகளை இழந்த நபர்களுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நேரில் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார். மதுவானை மேடு கிராமத்தில் சிகாமணி என்பவரது வீடும், வெளிக்கூணங்குறிச்சி கிராமத்தில் விஜயா என்பவரின் வீடும் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்தது. இதனால் இரு வீடுகளில் இருந்த பொருட்கள் அனைத்தும் தீயில் எரிந்து சேதமானது. பாதிக்கப்பட்ட இரு குடும்பத்தினரையும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் நேரில் சந்தித்து நிவாரண உதவிகளை வழங்கியதுடன் ஆறுதல் கூறினார். அப்போது ஒன்றிய பெருந்தலைவரும் மேற்கு ஒன்றிய செயலாளருமான சி என் சிவபிரகாசம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர்.